கிழங்கா மீனை பற்றி இப்போ பார்த்துருக்கோம். கிழங்கா மீனில் எப்படி நம்ம மீன் குழம்பு வைக்கணும், மீனை எப்படி பொரிக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி மீனை எப்படி கழுவணும், மீன் நம்ம கூட கழுவு தெரியல கிளருக்கு, செதில் எடுக்கணும். அது கடையில் வந்து நம்ம வாங்கிட்டு வர்ற மீனில் பாதி தான் செதில் எடுத்து தருவாங்க, மற்றது நம்ம தான் செதில் எடுக்கணும். உள்ளுக்குள்ளே உள்ள அந்த அசடுகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அது உள்ளுக்குள்ளே அசடுகள்லாம் அதெல்லாம் எடுத்துடணும், வெளியில் எடுத்து நல்லா சுத்தப்படுத்திக்கணும், மீன் நல்லா சுத்தப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குழம்புக்கு பயன்படுத்தணும். கழுவுன மீனை திருப்பி ஒரு நல்ல தண்ணியில் திருப்பி கழுவிக்கிடணும். இந்த கிழங்கா மீன்கிறது வந்து மிகப்பெரிய பத்திய கறியில் இருக்குது, பத்திய மீன் யாருனாலும் சாப்பிடலாம். இது வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமாக உள்ள ஒரு மீன் கிழங்கா மீன். இந்த கிழங்கா மீன் வந்து எல்லா வகையான நோயாளிகளுக்கும் போடணும். எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த கிழங்கா மீனை எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தெரியாது. இது பேரே பத்திய மீன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிழங்கா மீனுடைய குணங்களை நீங்கள் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மருத்துவ குணம் என்னென்னலாம் அப்படிங்கிறத அதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வாறு நல்லா சுத்தமாக கழுவிட்டாங்க. கழுவுன மீனில் படுத்தவங்க என்ன செய்தாங்க பாருங்கள், உப்பு போடுறாங்க. உப்பு தேவையான அளவு போடுறாங்க. உப்பு போட்டு நல்லா வரணும். அவ்வளோதான், இப்போ உப்பு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கு. இதில் உப்பு போட்டதை இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உப்பு போட்டு கழுவுறாங்க. ஏற்கனவே பல வகையான கிருமிகள் இருக்கும், அது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை தூர வச்சுட்டு இப்போ இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றோம். நல்ல தண்ணி ஊற்றி இப்போ இதை கழுவணும். பாருங்க நல்ல தண்ணி, இது சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோமோ, பொரியல் பண்ண போகிறோமா அல்லது பொறிக்க போகிறோமா அல்லது வந்து குழம்பு வைக்க போகிறோமா, அந்த ஸ்டேஜுக்கு எந்த வகையான மீனாக இருந்தாலும் முதல்ல நம்ம சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம். மீன் பொறிக்கிறதுக்கு வெறும் தேவையான மசாலா பொடி பார்த்துக்கலாம். சின்ன டீஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் வெத்தப்பொடி, கால் டீஸ்பூன் மிளகு பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கால் டீஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, உப்பு தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒன்று போல் சீராக வரும். நல்லா விரைய வச்சுக்கோங்க. வச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு கால் மணி நேரம் போகிறது, அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த உப்பு உரப்பு எல்லாம் மீனில் நல்லா பிடிக்கணும். பிடிச்சா தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விரவி இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போது ஏற்கனவே விரைய வச்ச மீனை விரைய வச்சுருக்கோம்னா அரை மணி நேரம் ஊறிட்டு அதை இப்போ பொறிக்க போகிறோம். நான்ஸ்டிக்கில் வச்சு பொறிச்சா பொட்டாது உங்களுக்கு, அதனால நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். சாதா இதில் நானும் பொறிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு எந்த கிடைக்கும் கிடையாது.